அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் தனி ஒருவன் சுரேஷ் பேசுகிறேன். நம்ம தொடர்ந்து வந்து நிறைய விழிப்புணர்வு தகவல்கள் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கி நம்ம என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்காசி மாவட்டம் சம்மந்தமாக, அதாவது நம்ம தென்காசி மாவட்டத்தில் மொத்தம் எத்தனை நூலகங்கள் இருக்குது, அதில் பகுதி நேர நூலகங்கள் எத்தனை, வாடகை கட்டிடத்தில் செயல்படக்கூடிய நூலகங்கள் எத்தனை, சொந்த கட்டிடத்தில் செயல்படக்கூடிய நூலகங்கள் எத்தனை அப்படிங்கிற தகவலை நம்ம வந்து ஏற்கனவே வந்து ஆர்டிஐ அதான் தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழே நம்ம வந்து தகவல் கேட்டிருந்தோம். அந்த தகவலின் அடிப்படையில் நம்ம மாவட்டத்தில் பகுதி நேர நூலகங்கள், முழு நேர நூலகங்கள், அதோடைய முகவரி எல்லாமே வந்து தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. அது சம்மந்தமாக தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். உங்கள் பகுதியில் முதல்ல வந்து நூலகங்கள் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது பகுதி நேரம் வந்து பகுதி நேர நூலகமாக முழு நேர நூலகமாக அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் நமக்கு குறிப்பிட்ட அந்த முகவரி எல்லாமே சரியா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம். இதில் வந்து முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா, வாடகை கட்டிடத்தில் இயங்கக்கூடிய நூலகங்கள் சம்மந்தமாக நம்ம வந்து கேட்டிருக்கோம். நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய நூலகங்கள் வாடகை கட்டிடத்தில் இயங்குதா இல்லை சொந்த கட்டிடத்தில் இயங்குதா அப்படிங்கிறது இது வரைக்கும் நம்ம வந்து தெரியாமல் இருக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, வாடகை கட்டிடத்தில் இயங்கிட்டு வந்தால் அதுக்கு நம்ம வந்து சொந்த பில்டிங் நம்ம வந்து மனுக்கள் வந்து பதிவு பண்ணி, அதாவது சட்டமன்ற உறுப்பினருக்கு நம்ம வந்து மனு கொடுத்து அதன் மூலம் நம்ம வந்து சொந்த கட்டிடம் கொண்டு வருவதற்கு நம்ம வந்து முயற்சி பண்ணலாம். ஒரு ஊருக்கு நூலகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நம்ம நூலகம் சம்மந்தமாக ஏற்கனவே வந்து வீடியோக்களை வந்து பதிவு பண்ணிட்டு வரோம். இன்னும் நம்ம மாவட்டம் சார்ந்த நூலகங்கள் சம்பந்தமான தகவல்களை தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழே நம்ம வந்து கேட்க இருக்கிறோம். அடுத்த வீடியோவில் அந்த தகவலின் அடிப்படையில் நம்ம வந்து வீடியோ வந்து பதிவு பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தகவல்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நூலகங்கள் வந்து வாடகை கட்டிடமாக சொந்த கட்டிடமாக, அது எந்த முகவரியில் இயங்குது, நம்ம மாவட்டத்தில் மொத்தம் எத்தனை நூலகங்கள் இருக்குது அப்படிங்கிற தகவலை இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோ பதிவை முழுமையாக பார்க்கலாம். நண்பர்களே, இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த தகவல் பார்த்திங்கன்னா, நூலக சம்மந்தமாக நம்ம வந்து நேரடியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு நம்ம வந்து மனு அனுப்பியிருந்தோம். அந்த மனுவை வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்து மாவட்ட நூலக அலுவலகத்துக்கு அனுப்பி அங்கேருந்து நமக்கு வந்து பதில் கடிதம் வந்து கிடைச்சிச்சு. அந்த பதில் கடிதத்தை தான் நம்ம இப்போ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் நம்ம வந்து ஒரு 10 கேள்வி கேட்டப்போம்னு வச்சுக்கோங்களேன், அந்த என்னென்ன தகவல்கள்லாம் கேட்டோம் அப்படிங்கிற PDF, அதுக்கப்புறம் எனக்கு பதில் கிடைச்சிருக்கும் இல்லையா. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த PDF-ஐ நான் வந்து வீடியோக்கு கீழே நான் வந்து கொடுத்துறேன். இது நீங்கள் டவுன்லோடு பண்ணி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி, நீங்கள் வெளி மாவட்டமாக இருக்கலாம் இல்லாட்டி வெளி ஏதாவது ஒரு ஊராக இருக்கலாம், உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய நூலக சம்மந்தமாக உங்களுக்கு என்னென்ன தகவல் தேவைப்படுதோ அதை நீங்கள் வந்து அதுக்கு ஏற்ற போல் மாற்றி நீங்கள் வந்து இது போன்ற தகவல்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்போ நம்ம வந்து என்னென்ன தகவல்கள் அப்படின்னு பார்க்கலாம். முதல் தகவல் பார்த்திங்கன்னா வந்து மொத்தம் எத்தனை நூலகங்கள் இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து கேட்டிருந்தோம். அதுக்கு வந்து தென்காசி மாவட்டத்தில் 104 கிளை மற்றும் ஊர்ப்புற நூலகங்கள் இயங்கி வருகிறது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இன்னும் ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா, தென்காசி மாவட்டத்தில் செயல்படும் நூலகங்களின் விவரம், அதாவது கிளை நூலகங்கள் 47, ஊர்ப்புற நூலகங்கள் வந்து 57 சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இன்னும் 3 மற்றும் 2-3 விவர நகல் கேட்டிருந்தோம், சில நகல் கேட்டிருந்தோம், அது வந்து இணைக்கப்பட்டுள்ளதும் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் 4 பார்த்திங்கன்னா, தென்காசி மாவட்டத்தில் செயல்படும் நூலகங்களுடைய விவரம் கொடுத்துருக்குறாங்க. இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வரிசையின்படி கொடுத்துருக்குறாங்க. சொந்த கட்டிடத்தில் எந்தெந்த நூலகங்கள் செயல்படுது, வாடகை கட்டிடத்தில் எந்தெந்த நூலகங்கள் செயல்படுது, இலவச கட்டிடத்தில் எந்தெந்த நூலகங்கள் செயல்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதில் உங்கள் ஊரில் செயல்படக்கூடிய நூலகங்கள் வந்து சொந்த கட்டிடமா, வாடகை கட்டிடமா அல்லது இலவச கட்டிடமா அப்படிங்கிறது இந்த தகவல் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம். இதில் கொடுத்துருக்க தகவல் ஏதாவது தவறாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்டில் வந்து தெரிவிங்க என்ன தவறாக இருக்குது அப்படின்ட்டு. அதை நம்ம பார்த்து அது ஏன் வந்து இதை வந்து தவறாக கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற நம்ம அடுத்த தகவலை நம்ம கேட்கும்போது தெரிஞ்சுக்கலாம். இதில் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன், மொத்தம் 104 நூலகங்கள், சில இடங்களில் வந்து ஊராட்சி, சில இடங்களில் வந்து ஊராட்சி சம்மந்தப்பட்ட நூலகங்கள்லாம் செயல்படும், அது வந்து இதுக்குள்ளே வராது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தென்காசி மாவட்ட நூலகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய நூலகங்கள் சம்மந்தமாக மட்டும்தான் வரும். அதுக்கப்புறம் வந்து இன்னும் 5 பார்த்திங்கன்னா, தென்காசி மாவட்டத்தில் பகுதி நேர நூலகங்கள் வந்து மொத்தமே 5 தான், நம்ம மாவட்டத்திலே மொத்தமே 5 பகுதி நூலகங்கள் தான் செயல்படுது. ஒன்று வந்து வாஞ்சிநாதன் மணிமண்டபம் செங்கோட்டை, அதுக்கப்புறம் கிருஷ்ணாபுரம், கடையநல்லூர், பெரியசாமியாபுரம், பாண்டியாபுரம், சோலைச்சேரி, இந்த 5 இடங்களில் மட்டும்தான் பகுதி நேர நூலகங்கள் இருக்குது. இதை தவிர மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய நூலகங்கள் எல்லாமே
முழு நேர நூலகங்கள் தான் அப்படின்னு இதன் மூலம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இதோடைய முகவரியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. சோழச்சேரியில் இருக்கக்கூடியது, செங்கோட்டையில் இருக்கக்கூடியது, விரியசாமியாபுரத்தில் இருக்கக்கூடியது. நம்ம இப்போ அந்த முகவரியெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆறாவது பார்த்திங்கன்னா, பொது நூலகங்களுக்கு அரசால் நிதி ஏதும் ஒதுக்கப்படுவது இல்லை. அந்தந்த மாவட்டத்தில் உள்ள நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி போன்ற உள்ளாட்சி அமைப்புகளிலிருந்து பெறப்படும் நூலக வரியே பிரதான வரியாக ஆகும். வரி வசூல் செய்து செலவினங்கள் மேற்கொள்ளப்படுகிறது. நான் வந்து எந்தெந்த திட்டத்தின் கீழே அரசு வந்து நிதி ஒதுக்குன்னு சொல்லி கேட்டிருந்தேன், அதுக்கு வந்து அரசால் வந்து நிதி எதுவுமே ஒதுக்கலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நம்ம பேரூராட்சியில் கட்டக்கூடிய நம்ம வந்து வரி கட்டுவோம் இல்லையா, வீட்டு வரி, அதோடு சேர்த்து இந்த நூலக வரி நம்ம வந்து கட்டுறோம், அதன் மூலயமா தான் செயல்படுதுன்னு கொடுத்துருக்குறாங்க. ஏழாவது பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்து ஏழாவது பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் வாடகை கட்டிடத்தில் செயல்பட்டு வரும் நூலகத்துடைய பெயர் முகவரியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதாவது தென்காசி மாவட்டத்தில் வாடகை கட்டிடத்தில் இயங்கக்கூடியது, ஏற்கனவே மேலே உள்ளதிலே வந்துச்சு, இது வந்து தனியாக வந்து கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் 32 நூலகங்கள் வந்து தென்காசி மாவட்டத்தில் வாடகை கட்டிடத்தில் வந்து இயங்கிக்கிட்டு வருது அப்படிங்கிற தகவல் கொடுத்துருக்குறாங்க. இதில் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பில்டிங், அதாவது நூலக கட்டிடம் வந்து வாடகை கட்டிடம் இயங்குச்சு அப்படின்னா, நீங்கள் அந்த தொகுதி எம்எல்ஏக்கு நீங்கள் வந்து மனு கொடுத்து சொந்த கட்டிடம் ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் வந்து ஈடுபடலாம். எட்டு பார்த்தீங்கன்னா, தென்காசி மாவட்டத்தில் இம்மாவட்ட நூலக ஆணைக்குழுவின் கீழ் இயங்கும் நூலகங்களில் மக்கள் பயன்பாட்டு இல்லாத நூலகங்களே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, 4 தேதி வரை தென்காசி மாவட்டத்தில் மக்கள் பயன்பாட்டில் இல்லாத நூலகங்களுடைய விவரம் கேட்டிருந்தேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பயன்பாட்டுக்கு இல்லாத நூலகங்கள் எதுவுமே இல்லை, எல்லாமே இயங்கிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. உங்கள் பகுதியில் பல மாதங்களாக இல்லாட்டி வருட கணக்காக நூலகங்கள் செயல்படாமல் இருந்துச்சு அப்படின்னா, அதோடைய தகவலை எனக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிவிக்கணும்னு சொல்லி நான் வந்து கேட்டுக்கிறேன். ஏன்னா இவங்க வந்து எல்லா நூலகங்களுமே செயல்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சில நூலகங்கள் வந்து செயல்படலைன்னு சொல்லி சில நண்பர்கள் சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, என்னால் மாவட்ட அளவில் அப்படிங்கிறப்ப வந்து என்னால் வந்து தெரிஞ்ச நண்பர்கள் ஊரில் இருக்கக்கூடியதான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட முடியும். உங்கள் ஊருடைய நூலகம் சம்மந்தப்பட்ட தகவல் எனக்கு தெரியாது, நீங்கள் தெரிவித்தா தான் நம்ம இருக்கின்ற நடவடிக்கைகள் எடுப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதை நீங்கள் வந்து ஏற்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னும் 9 பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து தென்காசி மாவட்டம் தனி மாவட்டமாக பிரிக்கப்பட்டு உள்ளது. மாவட்ட நூலக ஆணைக்குழு இன்னும் பிரிக்கவில்லை, அதனால் திருநெல்வேலி தென்காசி ஒருங்கிணைந்த மாவட்ட நூலகமாக தான் செயல்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோடைய முகவரி எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. மாவட்ட நூலக அலுவலரின் பெயர், முகவரி எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எதுவும் டவுட்னா நீங்கள் வந்து அங்கே நீங்கள் வந்து தபால் மூலமாக கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்குறாங்க, ஸ்க்ரீனில் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இனம் 10 பார்த்தீங்கன்னா, தென்காசி மாவட்டத்தில் தென்காசி முழுநேர நூலகத்தில் உள்ள வாசகர் வட்டத்தில், அதாவது நான் வந்து ஒவ்வொரு நூலகத்தில் இருக்கக்கூடிய வாசகர் வட்டம் சம்மந்தமாக கேட்டிருந்தேன். இவங்க வந்து தென்காசி மாவட்டத்தில் மட்டும் இருக்கக்கூடிய வாசகர் வட்டம் தலைவர், செயலாளர், பொருளாளர், துணைத்தலைவர், உறுப்பினர்களுடைய பேர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம அடுத்து வந்து மாவட்டம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய தகவல் இது போன்று நம்ம வந்து வாங்கிக்கலாம். அந்த 2-3 நகல் இணைக்கப்பட்டதுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதுதான் இது. மாவட்ட நூலக ஆணைக்குழு தென்காசி மாவட்டம், இதுதான் வந்து அந்த முகவரி. எந்தெந்த ஊரில் எந்தெந்த இடத்துல வந்து செயல்படுது அப்படின்ட்டு 104 நூலகங்களுக்குமே வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, 1 அப்படி 9, 10, 16 வரைக்கும் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம பார்த்தோம்னா 17, அதாவது 25, 26 வரைக்கும் இருக்குது. இதோடைய PDF நான் வந்து கீழே கொடுத்துட்றேன், இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 35 to 50 வரைக்கும் இதில் இருக்குது. 51-70 வரைக்கும் இருக்குது. 71-94, 95-104 வரைக்கும் இருக்குது. நண்பர்களே, நம்ம தகவல் கேட்டிருந்தோம், தகவலை வந்து கொடுத்துருக்குறாங்க. மேற்கொண்டு நம்ம அடுத்த தகவல் கண்டிப்பாக நிறைய தகவல்கள் நம்ம வந்து பதிவு பண்ண போகிறோம், அதாவது அவங்கள்ட்ட வந்து வாங்க போகிறோம். உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய நூலகம் சம்மந்தமாக என்னென்ன தகவல் கேட்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது மாவட்ட நூலகம் சம்மந்தமாக இந்த தகவல் கேளுங்கள் சொல்லி ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும். நம்ம தனிவரும் யூடியூப் சேனலில் எப்படி RTI வந்து தகவல் கேட்குது அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோக்கள் நம்ம வந்து பதிவு பண்ணியிருக்கோம். நீங்கள் வீடியோ லிஸ்ட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தகவல் இருக்கும். நீங்களும் RTI வந்து பயன்படுத்துங்க. தகவல் பெறும் உரிமை சட்டம் நமக்கு கிடைத்த ஒரு 2வது சுதந்திரம், அதை வந்து நல்லா நம்ம வந்து பயன்படுத்தணும். நம்ம மீண்டும் வேறொரு தகவல் மூலம் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
there. Subscribe to my channel. And also press this bell icon.